இல்லை எதுவும் செய்ய முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் துவரம்பருப்பு இருந்தால் போதும். கம்மியான இந்த பொருளை வச்சு நம்ம ஒரு உருண்டை குழம்பு சூப்பரான டேஸ்டியான உருண்டை குழம்பு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம். துவரம்பருப்பு ஒரு கப்பு, ஊற வச்ச துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, தேங்காய் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் குழம்புக்கு இதை அரிஞ்சு வச்சுக்கோங்க. உருண்டைக்கு தேவையான பொருள், மசாலா பொருள் ஒரு மூணு காஞ்ச மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் பெரிஞ்சிருக்கும் உப்பு, இவ்வளோதான். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். கடாயில் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுப்போம். நல்லா கடுகு போட்டுட்டோம். பருப்பையும் வச்சு நல்லா அரைச்சுக்குவோம். தேங்காய் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. பூண்டையும் வச்சுக்கோங்க, பெருஞ்சீரகம் வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், அரைச்சாச்சு எடுத்துப்போம். தாராளமாக ஊற்றிருக்கீங்க, அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். உப்பு போட்டுக்கோங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூளே போட்டுக்கலாம், ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும், எந்த காயும் தேவையில்லை, அவங்க தான் நல்லா கொதிக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த உருண்டையை போட்டுக்கணும். பருப்பு உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புலேயே வெந்துடும். பரவ இதை உருட்டி போட்டுக்கணும், நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டீங்க. கொஞ்சம் கரு அப்படியே சேர்த்துக்கோங்க, நல்லா வேகிறப்ப வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி உருளை நல்லா ரெடியாக நல்லா கொதிச்சுங்க பாருங்க, ரெடியாக வந்துட்டு பாருங்க. நல்லா முழு முழு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த சாதத்தோடு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தியோடையும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும்.